காசா ஒரு திறந்தவெளி சிறை அப்படின்னு உலக தலைவர்கள் சொல்றது உண்மைதான். மூன்று புறமும் மதில் சுவர்களால் சூழப்பட்டு ஒரு புறம் மேற்குல மத்திய தரைக்கடல். இப்படி இருக்கக்கூடிய இடத்துல 23 லட்சம் மக்கள் இன்னைக்கு தேதி வரைக்கும் 8000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. வெறும் 222 பேரை பிடிச்சு வச்சாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, பிணை கைதிகளை பிடித்து வைத்திருக்கிறார்கள்ங்கிற ஒரே காரணத்துக்காக. பிணை கைதிகளை பிடிச்சி வச்சாலும் அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை ஹமாஸ் போராளி குழு கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க. தனக்கு தண்ணி இல்லாட்டி கூட அந்த பிணை கைதிகள் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கும் சேர்த்து தண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் இஸ்ரேல் மூணு பக்கமும் சுவர் இருக்குது, ஒரு குட்டி ஏரியாவுக்குள்ள 23 லட்சம் மக்களை வச்சுக்கிட்டு சுட்டு வீழ்த்திக்கிட்டு இருக்கு மக்களை. இது தப்பு கிடையாது. இதை கேட்ட ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் ஆண்டனியோ அவரை பதவியை விட்டு நீங்கள் வெளியில் போங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இஸ்ரேல் இப்போ யார் கூட தெரியுமா போர் பண்ணிக்கிட்டு இருக்கு? ஹமாஸோட கிடையாது. ஹமாஸ் போரை நிறுத்தி ரொம்ப நேரம் ஆச்சு. அக்டோபர் 7 தேதி அவங்களுடைய அந்த அயன் டோம் அப்படிங்கிற சிஸ்டத்தை உடைச்சாங்கல்ல, அந்த புனித நாளில் உங்களை நீங்கள் எங்களை ஆக்கிரமிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத இஸ்ரேலுக்கு நினைவுபடுத்துறதுக்காக தான் யூதர்களுடைய புனித நாளில் 7 அக்டோபர் அந்த தாக்குதலை நடத்துகிறாங்க ஹமாஸ். அப்போவே இஸ்ரேலுடைய மொசாட் அப்படிங்கிறது தோற்று போச்சு. இஸ்ரேல் தோற்று போச்சு. தோத்த நாடோட எப்படி சண்டை போடுறது? அதுக்கப்புறம் ஹமாஸ் வந்து மறுபடியும் போராட்டங்கள் பெரிய அளவில் இது பண்ணால் தெரில. ஏன்னு கேட்குறீங்களா, இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இருந்து சேட்டலைட் சேனல்களுடைய செய்தியாளர்கள்லாம் இஸ்ரேலை போய் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன் அவங்க காசாவில் போய் ரிப்போர்ட் பண்ண முடியல? ஏன்னா காசாவில் தானே இஸ்ரேல் குண்டுமலை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன் அவங்க இஸ்ரேல்லேருந்து குண்டுமலை பொழியாத ஒரு இடத்துல எப்படி நிற்க முடியுது? டெல்லபைங்கிற நகரம் பாதுகாப்பான இடம்னு எப்படி சொல்ல முடியுது இங்கே அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்களால்? ஏன்னா இஸ்ரேலில் இங்கே ஹமாஸ் அப்படிங்கிற அந்த போராளி குழு தாக்குதல் அப்படிங்கிறது நடத்தவே இல்லை, நிப்பாட்டிட்டாங்க. அவங்களுடைய ஹமாஸினுடைய கோரிக்கை அப்படிங்கிறது குறைந்தபட்சமோ அதிகபட்சமோ ஒன்றே ஒன்று விஷயம்தான். சிறையில் 6000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் பெண்கள் சிறையில் இருக்காங்க, அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் ஹமாஸினுடைய கோரிக்கை. அதை இஸ்ரேல் செய்ய மறுக்குது. மாறாக இவங்க செலக்டடாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நபர்களை மட்டுமே பழிவாங்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்கள மட்டும் பிணை கைதியாக பிடிச்சிருக்க முடியும். அர்ஜென்டினாவை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டவர்களாம் பிணை கைதியாக பிடிச்சிருக்காங்க, வெவ்வேறு நாடுகளை சேர்ந்தவங்களையும் பிணை கைதிகளாக பிடிச்சிருக்காங்க. அப்படின்னா ஹமாஸினுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, மற்ற நாடுகள்லாம் சேர்ந்து இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்காதா, எங்களுடைய சிறை இப்போ இங்கே இஸ்லாமிய சிறை தண்டனை கைதிகள்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுங்கள், அவங்க 20 ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருக்காங்கன்னு இங்கே ஒருத்தவங்க கத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, கடந்து ஏதோ ஒரு சம்பவம் நடக்கணும், நல்ல விஷயம் நடக்கணும், அவங்களுடைய குடும்பத்தோடு அவங்க போய் சேர்ந்து இருக்கணும், அவங்க செய்த தவறுக்கு 20 ஆண்டு காலத்துக்கு மேலே சிறையில் அனுபவிச்சிட்டாங்க, 10 ஆண்டுக்கு மேலே சிறையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்கள விடுதலை பண்ணுங்கிற இங்கே கோரிக்கை வைக்கிற மாதிரி தான் பாலஸ்தீனத்தினுடைய காசாவில் 2006-07 பிறகு ஹமாஸ் ஒரு அரசியல் கட்சியில் அவங்க அங்கீகாரம் பெற்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களாகவே ஹமாஸ் போராளிகளில் குழுவில் இருக்கிறவங்க இருக்காங்க, பாலஸ்தீன அரசில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஹமாஸை மட்டும் ஒரு பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கணும்னு இஸ்ரேல் உலக நாடுகளை வலியுறுத்துறது தான் துருக்கி மாதிரியான அதிபர்கள் எதிர்க்கிறாங்க. துருக்கியில் இருக்கக்கூடிய அதிபர் ஏன் எதிர்க்கிறாருங்கிற காரணம் இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அது ஒரு அரசியல் கட்சியினுடைய அங்கமாக வகிக்கக்கூடிய ஒரு குழு. அந்த குழு தன்னுடைய நாட்டு மக்களை இன்னொரு நாட்டுக்காரங்க பிடிச்சி வச்சுருக்கீங்க, எங்களுடைய நாட்டு மக்களை நீங்கள் சிறை தண்டனையாக வச்சுருக்கீங்க, அவங்கள ரிலீஸ் பண்ணுங்கங்கிற கோரிக்கையை வைக்கிறாங்க. அப்போ இஸ்ரேல் இதை மறுக்கும் போது தான் இங்கே பிரச்சனையே வெடிக்குது. 7 அக்டோபர் ஹமாஸ் தாக்குதல் நடத்துறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நீ மொசாட்டுங்கிற உலகத்தினுடைய பயங்கர உளவு அமைப்புங்கிற, ஆனால் உன்னைய விட பெரிய ஆள் தான் நான் அப்படின்னு அந்த உளவு அமைப்பையே வந்து தகர்க்கக்கூடிய வகையில் உன்னுடைய அடிப்படை கட்டமைப்புன்னு ஒன்று சொல்றீல்ல, நீ பெரிய ஆள் ஐயன்டோம்லாம் வச்சுருக்கேன், அதை உடச்சி காமிச்சமத்தியா அப்படிங்கிறத புரிய வைக்கிறாங்க. அதற்கு பிறகு ஹமாஸ் வந்து இந்த இடத்துல தாக்குதல் நடத்தியிருந்தாங்கன்னா இன்னைக்கு
நம்ம தமிழ்நாட்டில் இருந்து போன செய்தியாளர்கள் இந்த இடத்துல விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இஸ்ரேல்காரங்க, அவங்களுடைய முக்கியமான தொழில் வந்து பருத்தி வந்து அறுவடை பண்ணுறது, பாருங்கள் இப்போ பருத்திகள்லாம் வந்து அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு காட்சிப்படுத்த முடியாது கார்த்திகேயன் சார். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஹரிகரன் இங்கேருந்து ஐநாவில் இருக்கக்கூடிய அமைப்பில் போய் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளோட பேட்டி எடுக்க முடியாது. அப்போ இஸ்ரேல் இங்கே அமைதியாக அமைதி பூங்காவாக மறுபடியும் திரும்பிடுச்சு, ஆனால் காசா ஏரியா மட்டும் இன்னமும் போர்க்களமாக காட்டி. முத காரியம் பாலஸ்தீனம் அப்படிங்கிறது அவ்வளவு அழகிய நகரங்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கட்டடங்களும் அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளும் சரி, அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரசித்து தன்னுடைய கட்டடங்களும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் சூப்பராக கட்டியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே அழிச்சு முடிச்சுச்சு இஸ்ரேல். எவ்வளோ பெரிய படுபாதகமான செயலை செஞ்சுருக்குன்னு இஸ்ரேல் யோசிச்சு பார்க்கணும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு கட்டடங்களும் அவ்வளோ அழகாக நேர்த்தியாக கட்டியிருப்பாங்க பாலஸ்தீன். எப்படி இங்கே வந்து நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு இடத்துல குப்பை கொட்டினா அது கரெக்டாக குப்பை தொட்டிக்கிட்ட போய் காத்தடிச்சா போய் விழுகுமோ, அந்த அளவுக்கு சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய இந்த கட்டுமானத்தை சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பாலஸ்தீனத்தில் சூப்பரான கட்டமைப்பு அப்படிங்கிறது இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதை எல்லாத்தையுமே இன்னைக்கு டெஸ்ட்ராய் அழிச்சு முடிச்சிருச்சு இஸ்ரேல். இஸ்ரேலுடைய நோக்கம் அப்படிங்கிறது மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமாக பாலஸ்தீனத்தினுடைய காசா ஏரியாவை மாற்றணும் அப்படிங்கிறது தான். அப்போது இங்கே மக்கள் யாருமே வாழ்கிறதுக்கு வழி, ஏன்னா மூணு பக்கம் சுவருங்க, கிழக்கிலையும் வடக்கிலையும் வந்து இஸ்ரேலுடைய கேட்டு, கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து வேலை வாய்ப்புக்கு போகணும் அப்படின்னா அந்த கேட்டையும் க்ளோஸ் பண்ணி, இப்போ வேலை வாய்ப்புங்கிறது இல்லை, மக்கள் எல்லாமே வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே தெற்கு பகுதியை நோக்கி போயிட்டாங்க. தெற்கு வந்து எகிப்தோட இல்லை, மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா மத்திய திரைகள். அப்படி இருக்கும்போது மக்கள் எங்கேயுமே போக முடியாது. அப்போது வாழ்கிறதுக்கு இந்த நாடு நமக்கு பாதுகாப்பற்ற நாடு அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய 23 லட்சம் மக்களுக்கு புரிய வச்சு, அதில் குறைந்தபட்சம் 1 லட்சம் பேரையாவது கொண்டு குவிச்சிட்டோன்னா ஒட்டுமொத்த காசாவையும் பாலஸ்தீனத்தையும் நம்ம ஆக்கிரமிச்சிடலாம் அப்படின்னு அந்த கொலைவெறி தாக்குதலோடு இஸ்ரேல் செய்யக்கூடிய போர் தான் இந்த போர். ஸோ ஹமாஸ் ஒரு நாள் செய்த அந்த அடையாள போருக்காக தொடர்ந்து இஸ்ரேல் செய்யக்கூடியது ஹமாஸினுடைய கடைசி வீரன் உயிரோடு இருக்கும் வரை எங்களுடைய போர் ஓயாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் விஷயம் எல்லாமே எல்லா நாட்டுக்கும் தெரியுங்க. அதனால தான் ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் சிறந்த ஆண்மகன் அவர் சொல்லியிருக்காரு, நான் பதவியை விட்டு போனால் கூட பரவே இல்லை, எனக்கு அது பிரச்சனையே கிடையாது, நீ பண்ணுறது தப்பு அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கு சொல்லிட்டு போயிட்டார். அதனால தான் இஸ்ரேலுக்கு கோபம், நாடாது நீங்கள் எப்படி இதை பேசலாம், நீங்கள் பதவியில் இருங்க, நீங்கள் வேண்டாம், நீங்கள் பதவியில் இருக்க வேண்டாம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. யோ நீ யாரையா வந்து ஐநாவில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளரை பதவி விட்டு போக சொல்கிறது அப்படிங்கிற கேள்வியை மற்ற நாடுகள் சிரிச்சுக்கிட்டே தான் கேட்குறாங்க. ஏன்னா கம்யூனிஸ்ட் நாடுகள்லாம் பார்த்து இஸ்ரேலை பார்த்து சிரிக்கிறாங்க. இன்றைக்கி அமெரிக்கா அப்படிங்கிற அமெரிக்க அதிபர் ஒபாமா கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார், எப்பா இஸ்ரேலே இன்றைக்கி அமெரிக்கா வந்து உன் கூட இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீ ஆடாத, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீ தப்பு பண்ணுற அப்படிங்கிறது உலக நாடுகள் எல்லாத்துக்கும் தெரியும். உலகத்தினுடைய வரலாறு மீண்டும் ஒரு நாள் திருப்பி எழுதப்படும். அப்போ உன்னுடைய அறிவு அப்படிங்கிறது தரையில் வீழ்த்தப்படும், அதில் இன்னொருத்தன் ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பான் அப்படிங்கிறது தான். ஸோ ஓபாமா அவர்களே இப்படி சொல்லிட்டாரா, சூப்பர்ல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் உலக நாடுகள் ஆகா பைடன் முதற்கொண்டு எல்லாருமே கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. 2006 பிறகு அரசியல் அங்கீகாரம் வந்து அமெரிக்கா கொடுத்துச்சு இஸ்ரேலுக்கு, அது ரொம்ப முக்கியமானது. அதை கொடுத்தவர் வந்து ட்ரம்ப். இனிமேல் அடுத்து அமெரிக்காவில் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாமே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் அங்கே இருக்கக்கூடிய காசா மக்களுக்கு ஆதரவாகவும் தான் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ட்ரம்ப் இனிமேல் அதிபர் வேட்பாளராக கூட அங்கே நிற்க முடியாது. ஏன் அப்படின்னா நீ தானே 2006 வந்து இஸ்ரேலுக்கு வந்து அந்த வாய்ப்பை கொடுத்த, போ இனிமேல் உனக்கு மக்களுடைய ஓட்டே கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ ட்ரம்ப் மூடையில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு, ஐயோ ராமா நம்ம தேவையில்லாமல் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு. அதே மாதிரியான ஒரு நிலை அடுத்து வந்து பைடனும் யோசிப்பார். இப்போவே பைடன் யோசிச்சு சுதாரிப்பாக தான் இருக்கார். ஏன் அப்படின்னா பாலஸ்தீனத்துக்கு விடுதலை வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பைடன் முன்னிலைப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை. சரி, இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் செம்ம காமெடியாக ஒரு சில ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருக்காரு, என்னங்கிறத பார்த்துடலாம். போர் தொடங்கினதில் இருந்தே ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் வந்து இங்கே வரவே இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். உங்கள் நாட்டுக்கு ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் எதுக்கு வரணும், ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் அப்போ பாலஸ்தீனத்துக்கு ஏன் போகல அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய கட்சியினர் கேட்டாங்களா, கேட்கல. ரெண்டாவது, அவங்க எந்த நாடு பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த நாட்டுக்கு உதவுறதுக்கு தான் யுனைடெட் நேஷன்ஸ் இருக்குது. அப்போது இவங்க அதுக்கு உதவி செய்வாங்களா, இல்லை நீ வலிமையான நாடு உங்ககிட்ட தான் தண்ணி இருக்குது கரண்ட் இருக்குது எல்லாமே இருக்குது, நீ என்ன பண்ணுற, இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கரண்ட் கொடுக்க மாட்டேற, தண்ணி கொடுக்க மாட்டேற,
அப்போ சாப்பாடும் கொடுக்க மாட்டேன். அப்போ அந்த மக்கள் எல்லாமே வந்து இறந்து போயிட்டுருக்காங்க. மசூதிகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கீங்க, பள்ளிக்கூடங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கீங்க, மருத்துவமனைகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கீங்க, மருத்துவர்கள் மீது, செவிலியர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கீங்க. யாருமே வாழக்கூடாதுன்னு இஸ்ரேல் நடத்தக்கூடிய போர் அப்படிங்கிறது உலக நாடுகள் எல்லாத்துக்குமே இப்போ தெரிஞ்சு போச்சு. இஸ்ரேல் வந்து ஒரு அப்பட்டமான மனித உரிமை மீறல் செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறது உலக நாடுகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஐநாவினுடைய அதிகாரிகளுக்கு விசா தர மறுத்திருக்கு இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு செய்தி. ஸோ எந்த உலகத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் யாருக்கு தெரியுமா கேள்வி கேட்குறாரு? ஐநாவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆண்டனியோ கேள்வி கேட்குறாரு. எந்த உலகத்தில் நீங்கள் இருக்கீங்க? நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தகுதியற்ற நபர்னு சொல்லிட்டு தானே ஜெர்மனியில் பிறந்து நீங்கள் ஒவ்வொரு நாடு நாடாக வந்து அகதிகளாக திரிஞ்சிங்க. கடைசியில் பாவம் போனால் போதுன்னு சொல்லிட்டு இடம் கொடுத்த உங்கள் இடம் கொடுத்த பாலஸ்தீனை இன்றைக்கி தும்சம் ஆடுறீங்களே. அப்போது உங்களை பற்றி உலக நாடுகள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சுல இன்றைக்கி. அப்போது யூதர்கள் அப்படிங்கிறவங்க எப்படி ஹிட்லர் அப்படிங்கிற ஒரு நபரால் என்ன செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு உலகம் வந்து, அப்போ ஹிட்லர் செஞ்சது சரிதான் போல, இந்த இனம் வந்து இப்படிப்பட்ட இனம் தான், நம்ம ஊருக்குள்ளேயும் கோயிலில் கருவறைக்குள்ளெல்லாம் சில நபர்கள் இருக்காங்க, மக்கள் கொஞ்சம் உசாராக இருந்துக்கோங்க. ஏன் அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பருத்தி வீரன் படத்தில் வர்ற டைலாக் பாருதா, பாத்திரா போட அவன்கிட்ட கொஞ்சம் கவனமாடுறா, இல்லாட்டி உன்னையே வந்து முழுங்கி சாப்பிட்டு ஏப்ப விட்டுருவேன் அப்படிங்கிற கதையா அந்த டைலாக்லாம் என்ன பண்ணி ஞாபகம் இருக்கு. அது மாதிரி வரலாறுல நம்ம வந்து 4000 வருஷமா வந்து நம்ம என்னென்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம், நம்மளுடைய வரலாறு எப்படிலாம் சில பேர் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுல முக்கியமான நபர்களுடைய ஜீன் வந்து ஜெர்மன்ல இருந்து வந்தது தான், அந்த ஜெர்மன்ல இருந்து சுத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பாலஸ்தீனத்துக்கு பக்கத்துல வந்து இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த பகுதியை வந்து ஆக்கிரமிச்சு தனக்குன்னு ஒரு நாடாக உருவாக்கி கொண்டவர்கள் தான் இந்த யூதர்கள்ங்கிறத இந்த இடத்துல சொல்லாமல் இருக்க முடியலைங்கிறதையும் நம்ம சொல்லிக்க வேண்டியது இருக்கு. அடுத்து இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய ஆபத்து ஒன்று காத்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், கோட்டு போட்ட நெதன்யாகுவ கண்டிப்பாக ஐநா வந்து சட்டையை கழட்டி முட்டி போட்டு உட்கார வைக்கிறதுக்கான நாட்கள் வெகு தொலைவில் இல்லை அப்படிங்கிறதையும் உலகத்தினுடைய பல நாடுகள் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இஸ்ரேலிய தூதர் கெலாட் எர்டனு ரொம்ப கவலை தெரிவிச்சிருக்காரு. என்னப்பா இது இப்படிலாம் வந்து செய்கிறீங்க, உலகத்தினுடைய பல நாடுகள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டீங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்கக்கூடிய செய்தியாளர்கள் எல்லாத்துக்குமே ரெக்வஸ்ட் சொல்லியிருக்காரு. இஸ்ரேல் சொல்றது நியாயம் தானே, இஸ்ரேல் சைடில் எஸ் அவங்க சொல்றது நியாயம் தான், நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு தெரியுது உங்களுக்கு, இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? ஆனால் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு அமெரிக்கா ஏன் சப்போர்ட் பண்ணுது? ஒரு உறவு தான், ஒரு நல்ல உறவு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அது எவ்வளோ காலத்துக்கு அப்படிங்கிறதையும் எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தருக்கு அவன் பார்த்துக்குவான் அப்படிங்கிறது தான். ஸோ பதவி விலக சொன்ன உடன் பதறிப்போன ஆண்டனியோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு வார்த்தை ஒன்று பதிவு செஞ்சுருக்கார். என் பேச்சு தவறுத்துகளாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது, அமெரிக்காவினுடைய நெருக்கடி அதற்கு காரணமா அப்படிங்கிறத ஆண்டனியோட்ட கேட்டு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலை ரொம்ப வேதனையோட சில விஷயங்கள்லாம் வெளியில் வந்திருக்கு. 36 ஐநாவினுடைய ஊழியர்கள் வந்து தண்ணீரே இல்லாம காசா எல்லை பகுதியில் செத்து போயிருக்காங்க அப்படின்னு. இந்த செய்தி ரொம்ப வருந்தத்தக்க ஒரு செய்தி. இந்த செய்தியை சொல்றவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஐநாவினுடைய இயக்குனர் ஆதம் பல்காஸ் அப்படிங்கிற நபர் தான் சொல்லியிருக்கார். ஸோ ஐநாவினுடைய அதிகாரிகள் எல்லாத்தையுமே இஸ்ரேலிருந்து வெளியேற சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் காசாவுக்கு தண்ணீர் கொடுக்க மாட்டோம், வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் வந்து இஸ்ரேல் பதிவு செஞ்சது அப்படிங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன் அப்படின்னா மனுஷங்க அங்கே வாழவே கூடாது அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இஸ்ரேல் செயல்படுது அப்படிங்கும்போது இஸ்ரேலை பற்றி இவ்வளவு தூரம் மற்ற நாடுகள் கவலைப்படலாமா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. இஸ்ரேலுக்கு எதுக்கு மற்ற நாடுகள் இவ்வளவு தூரம் உதவணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மையப்படுத்தி கேள்வி கேட்க வேண்டிய தேவை இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காசாவில் மக்கள் எல்லாமே மரணித்து கொண்டிருக்கிறார்கள், அவங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கான உணவு கொடுக்கறதுக்கு வண்டியில் வாகனத்தில் எரிபொருள் இல்லை, எரிபொருள் கொடுங்கன்னு இஸ்ரேல்கிட்ட போய் கேட்டால் ஏன்னா கடல் சுற்றி. ஸோ அதனால் வந்து ஒன்று எகிப்துகிட்ட போய் கேட்கணும், எகிப்தில் அந்தளவுக்கு சோர்ஸ் கிடையாது, பட் இஸ்ரேல்கிட்ட தான் அவ்வளோ சோர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து எரிபொருள் கொடுங்கன்னு கேட்கும்போது அங்கே வந்து எரிபொருள் வந்து இல்லை, கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்கிறாங்க. ஒரு ரொட்டி துண்டு கூட காசாவில் இருக்கக்கூடிய கர்ப்பிணிகளுக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல இஸ்ரேலுடைய நெதன்யாகு பிரைம் மினிஸ்டர் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்காரு அப்படிங்கிறத இதன் மூலமா புரிஞ்சுக்க முடியுது. ரெண்டாவது காசா எல்லைப்பகுதி அப்படிங்கிறது ஒரு திறந்த வெளிச்சிறையாக இப்போது மாறி நிற்குது. வடக்கு பக்கத்திலிருந்து தெற்கு பகுதிக்கு போங்கன்னு இஸ்ரேல் சொன்னதுக்கு பிறகு போன மக்கள் எல்லாத்தையுமே அல்லசிராவினுடைய ஊடகத்தைச் சேர்ந்த அந்த நண்பருடைய குடும்பத்தினர் மீதுலாம் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இப்படி வந்து மோசமான செயல்களை, அதுவும் செஞ்சிலுவை சங்கத்தை சேர்ந்தவங்க உதவி செஞ்சுட்டு அந்த பெட்டை தூக்கிட்டு போகும்போது கூட அவங்க மேலே கூட தாக்குதல் நடத்தியிருக்கு இஸ்ரேல். இப்படி தொடர்ந்து வந்து
உலகத்தினுடைய மனிதாபிமானத்தையே கேள்விக்கு உண்டாக்கக்கூடிய வகையில் வந்து இஸ்ரேலுடைய அநியாயம் அப்படிங்கிறது தலைவிரித்து ஆடுகிறதுங்கிறதையும் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்களும் வெட்ட வெளிச்சமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்கங்கிற தகவலையும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, ஜெருசலேமை குறிவைத்து இந்த வெஸ்ட் வால் அப்படின்னு இஸ்ரேலாடா பெரிய அளவில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு அதே ஜெருசலேமை வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு தாரை வார்த்து கொடுத்தது அமெரிக்கா தான் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. ஸோ 2017 அமெரிக்காவால் அறிவிக்கப்பட்ட தவறான ஒரு விடயம் தான் ஜெருசலேமை இஸ்ரேலுக்கு தாரை வார்த்து கொடுத்தது, இதையும் சொல்ல வேண்டியது இருக்கு. ஸோ 50 பிணை கைதிகளை வந்து ஹமாஸ் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் இஸ்ரேல் தான் அப்படிங்கிறதையும் ஹமாஸ் சொல்லியிருக்கு. ஏன்னா எங்கள்கிட்ட வந்து எங்கள்கிட்ட இருந்த தண்ணியை பூரா நாங்கள் கொடுத்துட்டோம், எங்களுக்கு இருந்த சாப்பாடை பூரா நாங்கள் பிணை கைதிகளுக்கு கொடுத்துருக்கோம். ஆனால் இஸ்ரேல் சைடில் இருந்து எந்த விதமான ஃபுட்டுமே காசா சைடில் எல்லையோர பகுதிகளுக்கு வரவே இல்லை. அப்படி இருக்கும்போது நாங்கள் எதை வந்து எங்களுடைய பிணை கைதிகளுக்கு கூட எங்களுக்கு கொடுக்கறதுக்கு சாப்பாடு இல்லாமல் அவங்க இறந்து போயிட்டாங்க, தண்ணி இல்லாமல் இறந்து போயிட்டாங்கங்கிற ஸ்டேட்மெண்ட்டாக ஹமாஸ் வச்சுருக்காங்க. இப்படி ஏன்னா ஹமாஸ் சைடில் இருந்து விடுவிக்கப்பட்ட நபர்கள் எல்லாமே இருந்த வரைக்குமே அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்ததாக தான் ஹமாஸ் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய நிலைமை வந்து சுரங்கம் வந்து ஒரு சிலந்தி விலை மாதிரி இருக்குங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் ஹமாஸ்ட் வந்து தப்பிச்சு வந்த இல்லை ஹமாஸால் திருப்பி அனுப்பப்பட்ட அந்த ஹாஸ்டேஜ் இது பிணை கைதிகள் எல்லாமே ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஹமாஸ் சைடில் இருக்கக்கூடிய பிணை கைதிகள் பாதுகாப்பாக தான் இருக்காங்க, ஆனால் பிணை கைதிகளுக்காக போர் நடத்துற அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேல் தான் தொடர்ந்து போர் குற்றத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை உலக நாடுகள் வந்து உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறதுங்கிற விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்கு. 2000 தொடர்ந்து வந்து மசூதிகள் அங்கே இருக்கக்கூடிய மைதான 22 மசூதிகள் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியும் வெளியாயிருக்கு. ஸோ ஊடக அறங்கள் வந்து அங்கே மறுக்கப்பட்டிருக்கு, தொடர்ந்து ஊடகங்களை புறக்கணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான காசா எல்லை பகுதிக்கு எந்த ஒரு செய்தியாளருமே போய் ரிப்போர்ட்டே எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கவலை தோய்ந்த ஒரு விஷயத்தையும் பதிவு செய்கிறாங்க. இஸ்ரேலில் இருந்து தான் எல்லாம் ரிப்போர்ட் பண்ண முடியுதே தவிர காசா ஏரியாவுக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அழுகுறலையும் வேதனைகளையும் அங்கே இருக்கக்கூடிய உண்மையான நிலவரத்தையும் கொண்டு வருவதற்கு எந்த செய்தியாளராலையும் முடியல. காரணம் என்ன அப்படின்னா இஸ்ரேல் தொடர்ந்து போரை நிகழ்த்திக்கிட்டே இருக்கு. இங்கே போர் அப்படிங்கிறது இஸ்ரேல் வந்து ஹமாஸோட போர் முடியல, இஸ்ரேல் மனிதாபிமானத்தை நிலைநாட்டணும்னு நினைக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையோடு போரிடுகிறது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஐக்கிய நாடுகள் சபையோடு போரிடக்கூடிய இஸ்ரேலை உலகத்தினுடைய மற்ற நாடுகள் கேள்வி கேட்கல அப்படின்னா ஐக்கிய நாடுகள் சபை அப்படிங்கிறத உலகத்தினுடைய மற்ற நாடுகள் புறக்கணிக்குது, ஐக்கிய நாடுகள் சபையை உலகத்தினுடைய மற்ற நாடுகள் அங்கீகரிக்க மறுக்குது, ஐக்கிய நாடுகள் சபையை உலகத்தினுடைய மற்ற நாடுகள் கொண்டாடவில்லை, ஐக்கிய நாடுகள் சபையை ஒரு பொருட்டாக மற்ற உலக நாடுகள் எடுத்துக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா இஸ்ரேல் ஸ்டேட்டாக மோதுவது ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் பதவி விலக சொல்லுது. அப்போது ஒரு தனிப்பட்ட ஒரு நாடு ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் பதவி விலக சொல்வதற்கு இஸ்ரேலுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அப்படிங்கிற கேள்வியை அமெரிக்கா கேட்காமல் இருப்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரான் துருப்புகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கு, இது பழைய கதை அப்படின்னு சொல்றாங்க. பட் புதிய வரலாறு ஒன்று திருப்பி எழுதப்பட போகுது, அது அடுத்த பகுதியில் பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.